அதே போன்று பெண்களும் எப்படி இருக்க வேண்டும், தனது கணவனுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும். நபியர்கள் அதை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியில் இப்னு அப்பாஸ் ரதீன் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபியர்கள் சொன்னார்கள், உரிய துண்ணார எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது, நரகம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ஃபைதன் அக்சரு அஹ்லிஹா அன்னிசா, நரகத்திலே நான் பெண்களை அதிகமாக கண்டேன். நரகவாதிகளை அதிகமானவர்கள் யார், பெண்களாக இருந்தார்கள். யக்ஃபுர்ன அவர்கள் நிராகரிக்கிறார்கள், அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அயக்ஃபுர்ன பில்லா, அல்லாவின் தூதரே குஃபுர் என்று சொன்னால் நிராகரிப்பு, அவர்களே அல்லாவை நிராகரிக்கிறார்களா, படைத்த ரப்பை அவர்கள் நிராகரிக்கிறார்களா. நபி என்ன சொன்னாங்க, யக்ஃபுர்னல் அஷீர, அல்லாவை அவர்கள் நிராகரிக்கவில்லை, தன்னுடைய கணவனை நிராகரிக்கிறார்கள். வயக்ஃபுர்னல் இஹ்சான, கணவன் செய்யக்கூடிய உபகாரங்களை, கணவன் செய்யக்கூடிய நல் நன்மைகளை, நல்ல விஷயங்களை அவள் நிராகரிக்கிறாள், பெண்கள் நிராகரிக்கிறார்கள். அதனால் நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள். பாருங்க எப்படி அழகாக நபி அவங்க சொல்றாங்க, சரி லவ் அஹ்சந்த இலா இஹ்தாஹுன்ன அத்தஹர, உங்கள் ஒருவர் காலம் முழுக்க உங்களுடைய மனைவிமாருக்கு நன்மை செய்கிறீர்கள், எப்படி காலம் முழுக்க நீங்கள் மனைவிமாருக்கு நன்மை தான் செய்கிறீர்கள். சும்மா ராத்மின் கஷையன், காலம் முழுக்க உங்களால் நன்மையை அடைந்து கொண்டவள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுகொண்டால், அவருக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை கண்டுகொண்டால், அல்லது நீங்கள் என்ன செய்யல வளமையாக செய்யக்கூடிய நன்மைகள் ஏதாவது ஒன்றை நீங்கள் விட்டுவிட்டால், காலத் மா ரஐத்து மின்க ஹைரன் கத்து, அந்த மனைவி அந்த பெண்மணி எப்படி சொல்வாள், நான் உன்னிடத்தில் எதையும் நான் நல்லதை காணவில்லை. 60 வருஷமாக என்ன செஞ்சிருப்பாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்திருப்பார்கள், திருமணம் முடித்து 30 வருஷமாக இவர் மனைவிக்கு நல்லது செய்திருப்பார், 30 வருஷத்துக்கு பின்னால் மனைவி என்ன சொல்வா, நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீச்சிங்க, 30 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் எனக்கு செய்யலை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது குஃபுர், நபி என்ன சொல்லுவாங்க, இது என்ன நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய குஃபுர், நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, பெண்களை நரகத்துக்கு தள்ளக்கூடிய குஃபுராக இருக்கிறது. எனவே மனிதர்களில் ஆண்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய ஹக்கை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதே பெண்கள் மனிதர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய கணவனுடைய ஹக்கை கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும்.